நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வால்ரஸ் அதாவது பனி யானையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட உருவத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இதுக்கு இந்த பெயர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு. தந்தம் இருக்கிறதுனாலேயேவும் இது வந்து யானை குடும்பத்தை சேர்ந்ததோ அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அது கரடி குடும்பத்தை சேர்ந்தது. வால்ரஸ் இனத்தில் வந்து அட்லாண்டிக் வால்ரஸ், பசிபிக் வால்ரஸ் அப்படின்னு இரண்டு வகைகள் இருக்குது. இவ்வளவு குண்டாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுதான் அது வாழ்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது. அது வாழ்கிற இடத்துல வந்து இருக்கிற பனியையும் குளிரையும் தாக்கு பிடிக்க இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது உதவுது. அதாவது அதோட உடலில் இருக்கிற கொழுப்பு படலம் தான் குளிர்லிருந்தே அதை பாதுகாக்குது. இது வந்து சராசரியாக 3.5 மீட்டர் நீளம் இருக்குமாம். அதோடய எடை மட்டுமே 1500 முதல் 2000 கிலோ எடை வரை இருக்குமாம். அதாவது ஆசிய யானைகளின் எடையில் 1/3 இருக்குமாம். இதனுடைய தந்தம் அப்படிங்கிறது ரொம்பவே தனித்துவமானது. 1 மீட்டர் நீளம் கொண்ட தந்தம் ஏறத்தாழ 5 கிலோ எடை வரைக்கும் இருக்குமாம். ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே தந்தம் அப்படிங்கிறது இருக்குமாம். பனிப்பாலத்தில் துளைகள் போடவும் நீரிலிருந்து மேலே வரும்போது பனியில் குத்தி தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளவும் இந்த தந்தம் அப்படிங்கிறது பயன்படுத்துது. ஆண் வால்ரஸ் மற்ற ஆண் வால்ரஸ்களோடு தந்தத்தால் சண்டை போடுமாம். அதே மாதிரி எதிரிகள் வரும்போது அதுகிட்டிருந்து தப்பிக்கவும் இந்த தந்தம் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது. இதோட முகத்தில் இருக்கிற மீசையை கவனிச்சிங்களா? இது சும்மா அழகுக்காக கிடையாது, இது நரம்புகளோடு இணைந்த உறுப்புகள். அதே மாதிரி சின்ன பொருட்களை கூட உணரக்கூடியதாம். இது மூலமாக தான் இறையே தேடுதாம். காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது இதுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. வேட்டையாடிய நேரம் போக ஓய்வெடுக்க, இனப்பெருக்கம் செய்ய, குடும்ப உறுப்பினர்களுடன் செலவழிக்க அப்படின்னு பனிப்பாறைகள் அப்படிங்கிறது அது தேவைப்படுது. ஆனால் பூமி வெப்பம் அதிகரிக்கிறதுனால பனிப்பாறைகள் வேகமாக உருகுதாம். இந்த பனிக்கரடி யானைகள் மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் கூட செல்லும் திறன் இருக்கு இருக்காம். இதோட ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 40 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழுமாம்.